ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஊட்டி மலை மோடு எங்கே இருக்குது, அந்த மேப்பை நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அண்ட் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கலாம் படிக்கங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். அதே மாதிரி பஸ் இம்லெட் இந்தோனேஷியாவில் யாருக்காலத்துக்கும் மலையேற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, இந்த மோடு உங்களுக்கு, சாரி, இந்த மேப் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஏன்னா இது மலை ஏற விஷயம், மலை ஏறும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஜெடெக்ஸ் டெனாரில் தான் வந்திருக்கேன். டெனார் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலை ஏறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி வீடியோ எடுக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே பஸ்ஸில் வந்தோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். பைக்கில் வந்தோன்னா உள்ளே பூந்து பூந்து வாங்கலாம். ஸோ அந்த அட்ராசிட்டிஸ்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க, எப்படி பூந்து பூந்து வந்தேன் அப்படின்லாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனதெறி தைத்த வார்த்தை நினைவிருக்கும், மண்ணில் எங்கும் பொற்கள் நிறைந்திருக்கும், தடைகள் எதையும் மகனே வென்று வா. ஸோ கைஸ், நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம ஜெடெக்ஸ் டெனார் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அதான் வந்து வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இந்த மோடு பார்த்தீங்கன்னா நான் என்ன ரிவ்யூ பண்ணல, ஸோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ நீங்கள் இந்த மோட் ரிவ்யூ தான் பார்ப்பீங்க. ஸோ வாங்க அப்படியே மேப்குள்ளே போகலாம். ஸோ மேப்குள்ளே பார்த்தீங்கன்னா மேப் தொட்டுட்டு எல்லாத்தையும் ரிஃப்ரெஷ் கொடுத்து போயிருங்க. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இந்த மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரெண்டாவது மேப்லேருந்து இப்போ நான் ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்துட்ருக்கேன் இந்த மேப்புக்குள்ளே கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் இப்போ நான் கிளிக் பண்ணுற இதில் தான் அந்த மேப் இருக்குது, அதுக்கு பக்கமாக இருக்கிறதுனால அங்கேருந்து இதுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். மேப் வேறு வாயில் வரலாம் அதனால் அப்படி அது இதுன்னு சொல்கிறேன். ஸோ அப்படியே லோட் பண்ணி நம்ம அப்படியே உள்ளே போய்ப்போம் கேமுக்குள்ளே. ஸோ அதனால் வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் இரிட்டேட்டாக எதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ளீஸ் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு. அண்ட் இந்த மோட் தான் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க. இது வீடியோக்கு அடுத்த வீடியோ நான் இது தான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோடய பெஸ்ட்டான பைக்னே சொல்லலாம். அண்ட் இதுக்குள்ளே பைக் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா வீடியோ வந்து இதே பஸ் ஓட்டி நம்ம வந்து பிளாக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு மேப் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா சில இடங்களில் ஒழுங்காக காட்டவும் முடியாது. அதே சமயம் ஒரு மேப் வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இது கிட்டக்கிட்ட ஒரு ஆஃப் அன் அவர் வீடியோ, நான் 10 நிமிஷம் வீடியோ ஆகியிருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கங்க. அந்த இதை நான் பாஸ்வேர்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் மேப் அந்த ப்ளூ கீழே நம்ம மொபைல் ஹோல்டரில் பார்த்திங்கன்னா மேப் இருக்குது. ஸோ அதில் மேப் எங்கே போயினாலும் அந்த ஊட்டி இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் அந்த மேப் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த இந்த வீடியோ இது மேப்பை எப்படி இந்த ஊட்டி மேப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோலேயே லாஸ்ட்டே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோக்கு பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பூந்து பூந்து போயிடுவோம். வாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே உங்களுக்கு பிளாக் பண்ணுறேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? தலைநகர் பெங்களூருவில் உள்ள எலக்ட்ரானிக் சிட்டி மேம்பாலத்தில் இளைஞர் ஒருவர் 1000 cc திறன் கொண்ட தன் யமஹா பைக்கை மணிக்கு 300 km வேகத்தில் இயக்கியதுடன் அந்த வீடியோவை தன் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஏதாவது கைஸ், அந்த லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோ ஹவு டு டிஎன் டிராஃபிக் மோட் இன்ஸ்டால்ன்ற வீடியோக்கு நீங்கள் செம்மையான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதோடு இன்னமும் கொடுத்துட்டே வரீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் நிறைய பேர் வந்து ப்ரோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட சேனல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் எவ்ரி டைம் எப்போவுமே வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மேப் பக்கமாக வந்து இப்போ நம்ம வந்துட்டோம். ஸோ வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மேப் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ எங்கேன்னு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி வரும்போதே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியுது இல்லையா? ஸோ இது வந்து முன்னாடி இருந்திருக்காது. நான் வந்து என்ன இப்போது வந்து மேப் அந்த மேப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது நான் இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஸோ அப்படியே உள்ளே போகலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிவைடர் இருக்குது, பட் அதை நான் உங்களுக்கு நம்மள எதுவுமே பண்ணாது டிவைடர். ஸோ அந்த மாதிரி தான் செட்டிங்ல இருக்குது. ஸோ அதனால் இந்த பிரச்சனை இல்லை. நான் காரில் வந்து பைக்கில் வந்ததுக்கு இன்னொரு காரணமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகள். ஸோ இந்த மேப்புக்கு வந்து பைக்கில் தான் வர முடியுமா அப்படோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது, பஸ்லேயே வரலாம். ஸோ இப்போ நம்ம பூந்து வந்த மாதிரியே வந்துடலாம். ஸோ இப்போ இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா இப்போ அப்படி அதுவாக நவுருதா. ஸோ வந்து பார்க்கும்போது தான் வந்து அது அப்படியே
ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஸ்கில் வந்து நீங்கள் முன்னாடி வந்தீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் தான் நீங்கள் பார்த்து அப்படியே உள்ளே வந்துடலாம். ஸோ வந்துட்டுனா இதில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் டிவைடர்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அண்ட் பஸ் மிலிட்டரி இருந்தாலே நம்ம ப்ரைவேட்டாக இப்படி டிவைடர் ஆட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நம்ம போட்டாச்சு. ஸோ அது வேணும்னா நான் காசில் லிங்க் தானே. ஸோ அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு வரீங்க. ஸோ அந்த இந்த மாதிரி நிறைய மோடு வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்காகவே நிறைய மோட்ஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக எப்படியோ போட்டுட்டே இருப்போம். அண்ட் நிறைய பைக்ஸும் பார்த்தீங்கன்னா இதே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ அதுதான். ஸோ இதோட இந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அடுத்த நாளே இந்த வீடியோ பார்த்துடுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டிவைடரில் இடிச்சுக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைடர் நம்ம ரிடியூஸ் பண்ணால் ரிவர்ஸ் வந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேப் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈஸியாக அப்படின்னா லைக் உங்களுக்கு இந்த உண்மையாலே ஒரு மலையேற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துரும். நான் பைக்கில் வரனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் இதே நீங்கள் ஒரு கார்லேயோ இல்லை பஸ்லேயோ வரீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு மலை மேலே ஏற மாதிரியே ஒரு ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு கொண்டு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அதுதான் இந்த மேப்போட ஃபெசிலிட்டி. ஸோ அதில் லைட்டாக வர மாட்டேங்குது. இங்கிலீஷ் வரலாம் கண்டுக்காரிங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா செடியெலாம் வந்து அதுவே நவுந்துடும். ஸோ அதனால் நம்ம பயப்படாமல் விட்டு அடிச்சு விடலாம். ஸோ இந்த யூட்டன்ஸும் நிறைய இருக்குது, சம் வளைவுகள்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுவும் நிறைய இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம மேப் காமிக்காது. பிகாஸ் நம்ம மோடி வந்திருக்கோம் வச்சுருக்கோம் அப்படி மோடுக்குள்ளே இருக்கும் அப்படின்றதால மேப்பில் இருக்காது. இதை நம்ம அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால. ஸோ அதனால் மேப் காமிக்காது. ஸோ அது வந்து கீழே கமெண்ட் பண்ணாதீங்க சார். இது எப்படி இன்ஸ்டால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப்புக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்திருக்கோம். ஸோ பைக்கில் வந்தனால நான் சத்துக்கு பத்துக்கு பூந்து பூந்து வந்துட்டேன். அது இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் போர் அடிச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்தால் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஊட்டி பேருந்து நிலையம் வந்தாச்சு. ஸோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வருதே ஓகே வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு வீடியோக்குள்ளே போகும். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். கிளிக் டவுன்லோடு கொடுத்துருங்க. கிளிக் டவுன் நானும் கொடுத்துறேன். இப்போ உங்களை மாதிரியே நானும் பண்ணுறேன். ஸோ நான் இதில் வந்து நான் எந்த ஒரு கட் பேஸ்ட்டுமே எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ மறுபடியும் கிளிக் டவுன்லோடு கொடுக்குது. ஆடு வரதுனால நம்ம பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். பொறுமையாக கவனிங்க. எந்த எந்த அவசரமும் இல்லை. சைட்டில் பேக் கொடுத்து வந்துட்டு கிளிக் டவுன்லோட் கொடுங்க. ஓகே ஸோ செகண்ட்ஸ் ஓடுது. ப்ளே ஸ்டோர் பிளாக் பேக் கொடுத்துருங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆடு தான் வரதான் செய்யும். ஸோ வந்துச்சு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லுது. ஸோ அவ்வளோதான் டவுன்லோட் கேட்டுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் கொடுத்தாச்சு. இப்போ நான் கொடுத்துட்டேன் டவுன்லோடு கொடுத்தாச்சு. இப்போது வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்துடுவோம். க்ரோம் ப்ரௌசரில் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் க்ரோம்குள்ளே போயிடுவோம். போயிட்டு டவுன்லோட்ஸில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும் டவுன்லோட் ஆகும். ஸோ ஜஸ்ட் அது வேறு எங்கேயாவது போயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பேக் கொடுத்தீங்கன்னா சோலி முடிஞ்சு. ஸோ அது உங்களுக்கு பொறுமையாக டவுன்லோட் ஆகும். கிளிக் டவுன்லோட் அப்போ ஸ்டார்ட் டவுன்லோட் அவ்வளோதான். ரெண்டே கிளிக் தான். ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இசட்எச்ஓஎல்ல போய் இதை நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ போன வீடியோவில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு சில பேருக்கு. பட் அதே மாதிரி தான் இதுவும். இது என்ன டவுட்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் சொல்கிறேன் டவுன்லோட்ஸில் போய்ப்போம். டவுன்லோட்ஸுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது ஊட்டி அந்த விஷயம் அந்த மேட்டர் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு ஊட்டி மேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஊட்டி மேப் மோடு இப்போ கிளிக் ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் கொடுத்துருங்க. ஸோ பாஸ்வேர்டு. ஸோ இதான் மேட்ரு. ஸோ ஹைட்லாம் பண்ண மாட்டேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஊட்டி OOTY ஊட்டி TRAVEL ட்ராவல் ஊட்டி ட்ராவல். ஸோ இதான் பாஸ்வேர்டு. ஸோ இதை நான் ஹைட்லாம் பண்ணுறா பார்த்துக்குங்க. ஊட்டி ட்ராவல் அப்படின்றது தான் பாஸ்வேர்டு. கொடுத்து எக்ஸ்ட்ராட் கொடுத்துங்க. ஸோ எக்ஸ்ட்ராட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே இது என்ன எனக்கு நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் அடிச்சு பார்த்து விட்ருவோம். ஸோ இப்போ வந்து எனக்கு எக்ஸ்ட்ராட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டாப்பில் லைக் மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே என்ன இதாக இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து கீழே எங்கேயும் நம்ம போய் தேடிட்டுருக்கோம். டோட்டலாக ஃபுல்லாக மேலே போயிருங்க. ஃபுல்லாக மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டராக க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இங்கே மேலே பார்த்தீங்களா ஊட்டி மேப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. நம்ம வெளில வந்துடுவோம். வெளில வந்துட்டு ஆண்ட்ராய்டு போயிருங்க. ஓபிபி பஸ் மாலியோ வியூ கொடுத்து வியூ கொடுத்துருங்க. இங்கே அதை கிளிக் பண்ணி வியூ கொடுத்தீங்கன்னா வந்துச்சு அக்சட்டு பின்னு டேட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேட்ரு என்னென்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்குங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் இதில் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் சாரி சார் நான் ஆண்ட்ராய்டுக்குள்ள வந்துட்டேன். ஓகே 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 சாரி. இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துங்க. மேலே இது கொடுத்துங்க. இப்போ வந்து டவுன்லோட்ஸ். ஸோ இப்போ அது தான் டவுன்லோட்ஸில் தான் டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னா டவுன்லோட்ஸ் போய்க்குங்க. ஸோ இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஊட்டி இருக்குது. ஸோ அதில் இது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக லோடு ஆகட்டும். ஸோ இதில் வந்து இந்த ப்ராசஸிங்கில் நான் சொல்லிக்கூட வீடியோ கட் பண்ணலை எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டிரைவ் பண்ண அதில் வேணால் ஏதாச்சும் கட் பண்ணியிருப்பேன். இந்த ப்ராசஸில் நான் தொழில் கூட கட் பண்ணலை. ஸோ நீங்கள் இது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஆகிட்டுருக்கு என்னங்கடா இது, எனக்கு மேபி ஸ்டோரேஜ் இஷ்யூவால் கூட கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பொறுமையாக ஆகுது. மேபி உங்களுக்கு ஸ்டோரேஜ் நல்லா கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சடனாக ஆயிரும், உங்களுக்கு டக்குனே ஆயிரும். ஸோ ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். பொறுத்திருந்தால் பூமி அல்வார் அப்படிங்குவாங்க, நான் பழமொழி தப்பாக சொல்லணும். சரி, ஸோ பார்த்திங்கனா லோடிங் ஆகிட்டுருக்கு. நான் இது எந்த ஒருமே கட்டுமே பண்ணலை, பணமும் விருப்பம் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இப்போ கேமுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ கேமுக்குள்ளே போய் நான் சொன்ன இடத்துல போய் பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய்.